ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு. ஸோ புழுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு. ஒரே ஒரு மீன் மட்டும் இந்த இதில் முள்ள மாட்டேன்ச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலண்டிட்டு போயிருச்சு. ஏன்னா வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்கு. இதை தூண்டி போட்டு நம்ம செகண்ட் இழுத்தோம்னா அது வந்து மாட்டி டக்குன்னு வந்துடும் சாப்பிடும் போது. ஸோ ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருந்தாலும் மாட்ட மாட்டேது. ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ காய்ஸ். ஸோ வந்து நம்ம அகைன் கேமராவை ஆன் பண்ணியாச்சு. இதோட அல்ட்ரா ஒயிலில் வந்து இருக்குது. ஸோ அதை விட இன்னும் அப்படின்னா பெட்டரான ஃபுட்டேஜ் நீங்கள் பண்ணி பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ இதை பொறுமையாக அப்படியே நம்ம கிணத்துல அப்படியே இறக்கி விட்ருவோம். ஒருவேளை மீன் வந்து புழு வந்து ரசித்து ருசிச்சு திங்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குளத்தெல்லாம் வந்து தூண்டி போட்டோம் அப்படின்னா அப்படியே டப்புக்குன்னு முடிஞ்சிடும், அப்படியே நம்ம டக்குனு தூக்கணும் வந்துடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பட் இது வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல இழுக்கும்போது நம்ம இழுத்தோம்னா வந்து மாட்டக்கூடியது தான்.
பட் அந்த மாதிரி இது இல்லை, ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கடிச்சு சாப்பிட்டுருக்கு வேறு லெவலில். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம வேறு லெவலில் செம்ம அமேசிங்காக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மாட்டு மேலேருந்தே செம்ம கிளியராக இருக்குது. ஸோ உள்ளேருந்து இன்னும் அந்த உள்ளே இருக்க ஃபுட்டேஜ்னு பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இருக்குது அதுதான் நன்றி. குளிச்சு தான் வர மாதிரி தீனி போட்டோம்னா மேலேயே வராது.